Hello viewers, welcome to Divi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இடியாப்பம் வித் உளுந்து வடை. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இடியாப்பம் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருள் மோட்டா பச்சரிசி. இந்த மோட்டா பச்சரிசியை கடையில பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி மோட்டா பச்சரிசின்னு கேட்டு வாங்குங்க. அந்த மோட்டா பச்சரிசியை 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு நல்லா கழுவி நிழல்ல காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்ச பிறகு மிஷின்ல கொடுத்து நைஸா அரைச்சுக்கோங்க. அரிசி மாவு இந்த மாதிரி பதத்துல வரணுங்க. இவ்வளோ சாஃப்டா நைஸா இருக்கணும். இது நம்ம கடாயில கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிட்டு இந்த மாவை நல்லா வறுத்துக்கணும். இந்த மாவு நல்லா வறுத்தோம்னா தான் இந்த சேமியா நல்லா சாஃப்டா நல்லா ஃப்ளஃபியா வரும். ஒரு இடி சேமியா செய்யணும்னா நம்மளுக்கு இந்த சேமியா தட்டுல தான் நம்ம இந்த சேமியா செய்வோம். இந்த மாதிரி சேமியா தட்டுல 3 சேமியா ஊத்தலாம். இங்க இருந்து 4 தட்டு இருக்கு. சோ 12 சேமியா. 12 சேமியாக்குரிய அளவு நம்ம சாதாரண குழம்பு கரண்டியிலே 4 கரண்டி சேமியா போட்டுக்கணும். சாரி, 4 கரண்டி மாவு போட்டுக்கணும். போட்டுட்டு இதுல ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இத வெறும் தண்ணியிலே பிசைஞ்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நல்லா கையிலே பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசையணும். மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. வெந்து வச்சா நல்லா அமுங்கணும். அந்த அளவுக்கு சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த சேமியா தட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல காட்டன் ஒயிட் கிளாத் எடுத்து இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணிட்டு அது கொஞ்சம் நல்லா தண்ணியில வெட் பண்ணிட்டு ஒரு ஒரு தட்டு மேலேயும் போட்டுக்கோங்க. இப்போ இதுல எல்லாம் துணி போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி இடியாப்பம் பிழியறதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மாவு எடுக்கணும். மாவு எடுத்து படர்த்தியா பிழியும். இந்த மாதிரி 4 தட்டிலையும் நீங்க பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 தட்டிலையும் நம்ம பிழிஞ்சிட்டோம். பிழிஞ்சிட்டு இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் வேக வைக்கணும். கொஞ்சம் தண்ணி போடும். ரொம்ப தண்ணி வேண்டாம். இட்லி பாத்திரத்துல வச்சுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சேமியா ரெடி. அடுத்தது நம்ம பார்க்க போறது உளுந்து வடை. உளுந்து வடைக்கு ஒரு இப்போ நான் ஒரு 1/2 கிலோ உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்க அளவு வேணும்னா 1 டம்ளர் உளுத்தம் பருப்புக்கு 1 புடி பச்சரிசி போட்டுக்கலாம். பச்சரிசி எண்ணெய் இழுக்காம இருக்கிறதுக்கும் கிறிஸ்பியா வர்றதுக்கும். அதுல ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதா நறுக்கிக்கோங்க. ஒரு 4 மிளகு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கறிவேப்பிலை நம்ம இஷ்டம். உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா ஒரு 1 மணி நேரத்துக்கு கூட வச்சுக்கோங்க. அப்புறம் மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைக்கணும். கம்மியாக கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் ஃப்ளேவருக்காக போடணும். இப்போ உளுந்து நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைந்தாச்சு. இப்போ வானவில எண்ணெய் காய வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் போட்டு எடுத்துடலாம். வடை ரெடி. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு.
இப்போ வடை எடுத்து நடுவில் ஒரு ஹோல் போட்டு அனல் கம்மியாக வைங்க, ரொம்ப வச்சிங்கனாலும் உள்ள வேகாது. இப்போ நல்லா பொன்னிறமா மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். வடை எடுத்தாச்சு. இப்போ கிறிஸ்பியான வடை ரெடி, சேமியா ரெடி, சாம்பார் ரெடி, இடியாப்பம் வடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.